நான் உங்கள் ஷஹ் பேகம். இன்னைக்கு பைனாப்பிள வச்சு ஒரு ரவ கேசரி பண்ண போறேன். அது எப்படி பண்றதுங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பிக்கலாங்களா? நான் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்து வச்சிருக்கேன். இதுல சுடுதண்ணி போட்டு வைக்கலாம் கலர் வர்றதுக்கா வேண்டி. பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல 2 கப் தண்ணி சேர்த்திக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இதுல இந்த குங்குமப்பூவை சேர்த்திக்கிடுவோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்திக்கிடுவோம். இப்போ கேஸ் அணைச்சிட்டு இந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணலாம். அதுக்கு 1/2 கப் நெய், 20 முந்திரி பருப்பும் 20 கிஸ்மிஸ் பழமும் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கிடலாம். கேஸ ஹை ஹீட்ல வச்சிருக்கேன். இது நல்லா முருவி வரட்டும். இந்த மாதிரி பபுள்ஸா இது நல்லா முருவனதுக்கு அப்புறம் பிரவுன் கலர் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். அதே நெய்யிலேயே 1 கப் ரவை, 5 நிமிஷம் கழிச்சு இந்த சூடு பண்ணி வச்சிருந்த தண்ணியை இது கூட போட்டுக்கிடுவோம். இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிடும். தண்ணி விடுற வரைக்கும் இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கேஸை லோ ஹீட்ல வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். இது கூடவே 1 கப் பைனாப்பிள், 1/4 கப் இது கூடவே 1/4 கப் சுகரை சேர்த்திக்கிடுவோம். இப்ப சுகரெல்லாம் இலகுனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பழத்தையும் கிஸ்மிஸ் பழத்தையும் போடலாம். கேஸ் அணைச்சிடலாம். கேசரி பண்ணியாச்சு. இப்போ ஒரு அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது வெரி குயிக்காகவும் பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.